ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ எக்ஸாம் இப்போ பதினாலாம் தேதி வந்து முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் இருக்கும் ஓரளவுக்கு மேக்சிமமாக இருக்கிறவங்க கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம இதை வந்து ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் இன்னொரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எல்லாமே வந்து கட் ஆஃப் அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் ஓரளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ்கான மெயின் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ரெண்டு எக்ஸாமாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸு அப்புறம் யூடியூப் சேனல் இதில் விட்டு ஆன்சர் கீ வந்து ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க இதில் வந்து கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் கீன்னு வரும்போது ஒரு த்ரீ டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ ஓரளவுக்கு உங்களோட இது வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருக்குன்னா நீங்கள் ஓரளவுக்கு இப்போதைக்கு குரூப் ஏ அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்தோன்னே இந்த வாரம் ஃபுல்லாக வந்து படிக்க போகிறதில்ல ஜென்ரலான விஷயந்தான் பண்ணுவீங்க சிலபஸ்ஸு புக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்றது அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு சின்ன பிளான் ரெடி பண்ணுறது இதில் தான் இருப்பீங்க ஸோ இந்த ஒன் வீக்ன்றது அதுக்கு நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ அஃபிஷியல் கீ வந்தோடனே ஓரளவுக்கு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் ப்ரைவேட் கீயும் பார்த்துட்டு அதில் ஒரு த்ரீ டூ ஃபைவ் வந்து சேஞ்சஸ் இருக்கும்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீக் படிக்கிறனாலும் பரவாயில்ல இந்த வீக் இந்த மாதிரி விஷயந்தான் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸு பிகாஸ் நிறைய பேர் நாங்கள் வந்து பார்க்குறோம் எப்படின்னா வந்து கொஞ்சம் குழப்பத்துலேயே வந்து எதையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க பட் ஓரளவுக்காவது பார்ஷியல் மைண்ட் செட் வச்சாவது நீங்கள் எந்த விஷயத்தையாவது பண்ணுங்கள் அஃபிஷியல்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குரூப் டூ மெயின்ஸ்க்கு அதோட சிலபஸ்ஸு அதுக்கப்புறம் புக்ஸு புக்ஸை என்னென்ன படிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு அப்புறம் இந்த எக்ஸாம்ஸு சம்மந்தமான ஆன்லைன் மெட்டீரியல் தான் என்னென்ன ஸோ அது இந்த எக்ஸாம் சம்பந்தமான சில ஐடியாஸ் வந்து இந்த வீக் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கோங்க அஃபிஷியல் கீ வந்தோன்னே ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இந்த வீக்ன்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பா சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் வருது ஓரளவுக்கு எப்படி எப்படிதான் கவர் பண்ணலாம் அதுக்கப்புறம் சில ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்றது நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி சில விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க தொடர்ந்து வந்து எல்லா சேனலும் வர கட் ஆஃப் அதை வந்து பார்த்துட்டே இருக்கிறத விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஸோ இதை வந்து நான் மெயினாக வந்து இப்படி தான் வந்து பிரிச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில் இதனுடைய போஸ்டிங் டீட்டெயில்ஸ் அப்புறம் மெயின்ஸ் பேட்டர்ன் அப்புறம் ஜென்ரலாக இந்த எக்ஸாம்ஸ்க்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் க்ரூப் குரூப் டூவில் வந்து டூ ஒன் டூ ஏன்னு பிரிச்சுருக்காங்களே குரூப் டூவில் வந்து ஒரு ஃபைவ் நாட் செவன் போஸ்டிங் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி எழுபது பேர் வந்து மெயின்ஸ் வந்து எழுத போகிறாங்க ப்ரிலும்ஸ்டூன் மெயின்ஸ் வந்து செலக்ட் ஆகி எழுத போகிறாங்க ஸோ குரூப் டூல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போஸ்டிங்ஸ் இது எல்லாமே டெபியூட்டி கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்டர் சப்ட் ரெஜிஸ்டர் அப்புறம் அதர்ஸ் சர்வீசஸ் ஸோ இந்த மாதிரி தான் ஐநூற்றி போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதே குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட் எட்நூத்தி இருபது பதினெட்டாயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்ஸ் வந்து எழுத போகிறாங்க ஸோ இந்த குரூப் டூலே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் அதிகம் தான் ஏன்னா எப்பவுமே வந்து இந்த குரூப் டூ போன தடவை தான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தான் அந்த குரூப் டூ ஸ்டேட்டஸில் வந்து வந்தாங்க ஸோ இந்த தடவை ஐநூறு வந்தது பெட்டர் தான் குரூப் டூ ஏலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஸோ டோட்டலாக வந்து ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு பேர்கிட்ட செலக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்து முந்நூறு ப்ளஸ் தான் ஸோ இதில் முக்கியமான போஸ்டிங்ஸ் தான் இருக்குது இதில் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அசிஸ்டண்ட் இந்த கேடர் வந்து வரும் சீனியர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ அசிஸ்டண்ட் அதர் சர்வீசஸ் ஸோ அதனுடைய அந்த போஸ்டிங்ஸ் இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குரூப் டூ ஏல வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஸ்னல் கிளர்க்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் போஸ்ட்டாக வந்து இருக்குது ஸோ ஜென்ரலாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஓரளவுக்கு போஸ்டிங் டீட்டெயில்ஸ் இவ்வளோதான் அதில் என்னென்ன ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சில போஸ்டிங் வந்து விரும்பும் இல்லையா அதில் என்னென்ன அப்படின்ன்றதை லைட்டாக பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் தான் நமக்கு முக்கியம் ஸோ இதில் வந்து குரூப் டூக்கு ஒரு பேட்டனும் குரூப் டூ ஏக்கு வந்து ஒரு பேட்டனும் கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக பிகாஸ் அதர் ஸ்டேட் பீப்புள் தான் எழுதுறாங்க ஸோ நம்ம ஸ்டேட் பீப்புளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போகணுன்றதுக்காகவும் அண்ட் தமிழ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஒர்க்கில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காகவும் ஸோ இதில் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மேக்சிமமாக ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட் மார்க் எழுதுவோம் அதில் வந்து அட்லீஸ்ட் ஃபார்ட்டியாவது ஏன்னா இது வந்து ஒரு எலிஜிபிள் பேப்பர் தான் இதுல வர ஸ்கோரை வந்து நமக்கு மெயின்ஸ்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க பட் இதை கிளியர் பண்ணாதான் நமக்கு பேப்பர் டூ கரெக்ஷனே பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இது வந்து கம்ப்ளீட்டா ஜிஎஸ் இதே டூ ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டூவில் வந்து ஜிஎஸ் தான் ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸோ இதோட குவாலிஃபை மார்க் வந்து நைன்ட்டி பட் கண்டிப்பாக நைன்ட்டி தான் இருந்தால் நம்ம பாஸ் பர்சன்டேஜில் வருவோமா பார்த்தா அளவுக்கு தான் இல்லை பட் மினிமம் குவாலிஃபை மார்க்னே இதை வந்து வச்சுருக்காங்க ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் ஸோ இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரொம்ப 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 முக்கியம் எப்போவுமே மெயின்ஸ்னால் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் இருக்கும் ஸோ அதுபடி குரூப் டூவோட மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆனால் டூஏோட மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் கிடையாது டூஏவோட மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் இதுலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு முக்கியமான ஏரியா இதுதான் ஏன்னா இதுதான் நமக்கு வந்து குவாலிஃபை தட் இஸ் நம்மளோட மெயின்ஸ் அந்த ஸ்கோரில் வந்து எடுத்துக்கிற மார்க் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சியெலாம் அவ்வளோவா கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்க போகுது ஸோ இதனுடைய ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் இது எல்லாமே கிராமர் பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஸோ ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸு ஸோ இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ ஜிஎஸ் வந்து குரூப் டூ அண்ட் குரூப் க்ரூப் ஏக்கு காமனான சிலபஸ் தான் பட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஒரு ஆறு ஏழு சப்ஜெக்ட் கலந்து ஒரு காமனான சிலபஸ் தான் நம்ம சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே வந்து பார்ப்போம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இதுலேயும் நைன்டி மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்காக வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுதான் குரூப் டூ அண்ட் குரூப் ட்ரீயோட மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டன் ஸோ நான் பேசிக்கான விஷயம் தான் இப்போ சொல்றேன் இதுல வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கு இதனுடைய சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல தான் வந்து பார்ப்போம் அப்புறம் இதனுடைய ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து முக்கியம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது நமக்கு வந்து தேவை இந்த படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம நோட்ஸ் மேக்கிங் இப்படி தான் இருக்கும் நம்ம சிலபஸ் கம்ப்ளீஷன் இப்படி தான் இருக்கும் நம்ம புக் சோர்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் விஷன் வித்தவுட் இயர் ஸ்ட்ராட்டஜி ரிமைன்ஸ் அண்ட் இலியூஷன் ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராடஜி முக்கியம் அதுவும் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜின்றது முக்கியம் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி தான் இங்கிலீஷெல்லாம் டெவலப் ஆகாது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணிட்டு அதுலேருந்து இருந்து ஃபாலோ பண்ண பண்ண தான் ஸ்ட்ராங் ஆகும் வந்து நான் ஆகும்ஜி மேக் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பா ஸ்ட்ராடஜி இல்லாமல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதுக்காக இந்த ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் வந்து நீங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களால் முடிக்கிற மாதிரி இருக்கணும் முடிக்கிற மாதிரினா இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு படிக்க வேண்டிய விஷயத்த அரை மணி நேரத்துக்கு படிச்சு முடிப்பேன்ற மாதிரி வைக்க கூடாது ஆனா அரை மணி நேரத்துக்கு படிக்க வேண்டிய விஷயத்த ஒரு மணி நேரம் வைக்கலாம் அது இன்னும் நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா படிப்போம் அதுக்காக வந்து அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண அதாவது வேஸ்ட் பண்ணிட்டு மீதி அரை மணி நேரத்துல அறக்க பறக்க படிக்கிறத நான் சொல்லலை கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஒரு டாபிக்னா அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட வைக்கிறது தான் வந்து ஃபீஸிபலாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து உருவாக்கிட்டோன்னே ஓகே நான் ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்து ஒரு சப்ஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து உருவாக்குனதுக்கப்புறம் அதில் டிவியேட் ஆகக்கூடாது பிகாஸ் இங்கே வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம இருக்கோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிதான் ஆகணும் ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப கிளியராக இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இதில் வந்து நான் குரூப் டூ தான் வந்து படிக்க போறேன் டூ ஏ தான் படிக்க போறேன்றதை தாண்டி மேக்ஸிமம் ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து காமனா வந்து படிங்க ஓரளவுக்கு அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ரீச் பண்றவங்க ரெண்டு எக்ஸாமுக்கு படிங்க கொஞ்சம் இப்போ வந்து நம்ம பார்த்தல கம்மியா இருந்ததுன்னா மேபி குரூப் டூ ஏக்கு மட்டும் நம்ம நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த மெயின்ஸ் பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்கு உங்கள்ட்ட எசென்ஷியலே என்ன இருக்கணும் சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் டூ ஆர் த்ரீ பேஜஸ் நோட்ஸ் வந்து கண்டிப்பா அதாவது அதுக்கு மேற்பட்டு நோட்ஸ் போகும் பட் பேசிக்கா உங்களால் உங்கள்கிட்ட இந்த டாபிக்னு கொடுத்தா எங்கிட்ட ஒரு பக்கம் மாதிரி எழுதுகிற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்றதுக்கான ஸ்ட்ராங்கான நோட்ஸ் வந்து இருக்கணும் அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ பேஜஸ் அது நோட்ஸ் வச்சுக்கோங்க நீங்க ஷார்ட்டாக எழுதுறீங்கன்றது கொஞ்சம் டீப்பா டிஸ்கிரிப்டிவா நல்லா எழுதுறவங்க ஒரு டென் பக்கம் டென் பேஜஸ் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் ஸோ நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ வந்து டூ மெயின்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நார்மலாக டூ ஏக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தேர்ட்டி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிசஸ்ஸாவது நீங்கள் எடுத்தால் தான் அந்த த்ரீ ஹவர்ஸில் போய் எக்ஸாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்க முடியும் நெக்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஓரளவுக்கு டெய்லியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்புறம் ரிவிஷன் டெய்லி டெய்லியும் டெய்லி ரிவிஷன்ன்றது எப்படி இருக்குன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக படித்ததை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே மைண்டில் வந்து ஓட்டி பார்க்கறது தான் பிகாஸ் அது சப்கான்ஷியஸாக வந்து என்ட்ராகும் அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் ரிவிஷன் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலம் ஒரு வீக்கெண்ட் ரிவிஷன் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது மூலம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கோர்சஸ் அண்ட் யூடியூப் கிளாஸஸ் குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே குரூப் டூ மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் வந்து எடுப்போம் ஸோ லாஸ்ட் டைம்னால் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த டைம் நான் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஓரளவுக்காவது கிளாஸஸ் வந்து யூடியூப்ல வந்து தரணுன்றதான் என்னோடய டார்கெட் அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் டெய்லியும் ஒன் கொஸ்டின்ஸாவது வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்கணுன்றதுதான் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ஐடியாஸ் தான் இருக்குது நான் கிளியராக வந்து பிளான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி தரேன் அண்ட் கோர்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் ஓரளவுக்கு வந்து இப்போ யூடியூப்பில் போடுறதே ஒரு பேசிக்கான கிளாஸ் இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ யூடியூப்பில் ஒரு டாபிக் ரிலேட்டட் ஒரு டூ டூ த்ரீ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா ஒரு கோர்ஸாக தரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதோட டீப்பான நோட்ஸோட நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கும் அது தவிர்த்து டெஸ்ட் பேட்சஸ் இதெல்லாமே இருக்கும் ஸோ நான் இதை பற்றி ஒரு கிளியரான பிளான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக இந்த எக்ஸாம் சம்பந்தமான டீடைல்ஸ் மெயின்ஸோட பேட்டன் அப்புறம் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பற்றி ஷேர் பண்ணணுன்றது தான் தாண்டி இந்த கட் ஆஃப் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சிலபஸ் இதை பற்றி தான் வந்து சொல்கிறேன் ஓகே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க ஜஸ்ட்டு இந்த ஒரு ஒன் வீக்ன்றதை இந்த எக்ஸாம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பின்னாடி அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் தேங்க் யூ